ஹாய்ன்பா, நான் தான் உங்களை ஆளுவன் சேனல் இருந்து. ஓகே, ஸோ வைத்தி, ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிஜிஎம்ஐ பிளேஸ்குள்ளே இருக்க ஒரு பதட்டம் என்னான்னு தெரியும். ஸோ பிஜிவே பேனா இல்லையா, ப்ளே ஸ்டோர் வந்து தூக்கிட்டாங்களே, ஸோ இது பேனா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நான் வரல அப்படின்ட்டு நிறைய பேத்துக்குள்ளே உருட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த உருட்டு எனக்குள்ள தான் இருக்குது. ஸோ பிஜிஎம்ஐ வந்து அஃபிஷியலாக இன்னும் பேனுங்கிறத அலௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே இன்னும் வரல. ஸோ யாருமே பிஜிஎம்ஐ பேன் அப்படிங்கிறத ஏற்றுக்காதீங்க. ஸோ யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அஃபிஷியலாக எந்த நியூஸ் வராத வரைக்கும் யாரும் நம்ப வேணாம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஏதோ ஃபோட்டோ காமிச்சு பிஜிஎம்ஐலேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேக் நியூஸை தவிர்க்க பாருங்கள், ஏன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபேக் நியூஸ் மூலயமா. ஸோ இப்போ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா பிஜிஎம்ஐ வந்து இன்னும் அஃபிஷியலாக பேன் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து பிஜிஎம்ஐ தூக்கிருக்கலாம். ஒரு வேளை பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இதை ஒன்றும் அவ்வளோ அசால்ட்டாலாம் பிஜிஎம்ஐ விட்டுற மாட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கிட்டாலும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஜிஎம்ஐ டைப் பண்ணால் அப்போயே நம்ம அதனோட கேம் வந்துட்டு உள்ளே இல்லை. ஸோ எல்லாம் டூலராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் மொபைல் கேம் போட்டு பார்ப்போம். ஸோ அப்படி போட்டு பார்த்தாலுமே நம்மளோட கேம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ளே ஸ்டோரில் இருந்து பிஜிஎம்ஐ எடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இது ஒரு வேறு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஜிஎம்ஐ பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வரல. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது, பட் இந்த சேனல்லையும் நம்மளோட கேமை பற்றி எதுவும் பேசலை. ஸோ அது வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அது வரைக்கும் யாரும் பிஜிஎம்ஐ பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வரல. இது ஒரு வேளை பேன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் லாகின் பண்ணவே முடியாது. மொதல் பிஜிஎம்ஐ பேன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறதுக்கு தான் மொதல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் கேமிங்காக இருந்தால் ஒரு வேளை நம்ம லாகின் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலயமா லாகின் பண்ணலாம், அப்படி இல்லைனா விபிஎன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். பட் இது இந்தியன் கேம், பிஜிஎம்ஐங்கிறது பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் இந்தியாவை தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பேன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் லாகினே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களால் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பண்ண இன்னும் பண்ணலை அப்படிங்கிற காரணம் என்னென்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கியிருக்கலாம், பட் ஆனால் நம்மளால் லாகின் பண்ண முடியுதுன்னா இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்னு அர்த்தம். ஒருவேளை பேன் பண்ணியிருந்தாலும் இது இன்னும் ஒரு கரெக்டான ஒன்றும் முடிவுக்கு வரல. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கோம் ரெண்டு பேத்துக்குள்ளே, ஒன்று பிஜிஎம்ஐயும் செட்டில் கவர்மெண்ட் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இது முடிவுக்கு வரல அப்படிங்கிறத ஒரு விஷயம். யார் அதனால் எந்த ஒரு முடிவுக்கு வராமல் நம்ம பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம், இதனால் பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை நம்பியே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இதையே நம்பியிருக்காங்கன்னா அடிக்டடாக சொல்ல, இது மூலயமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. என்னை பொறுத்தளவு நானும் கூட தான். ஸோ இது லைவ் போட்டு தான் நான் சம்பாதிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இது மூலயமா சம்பாதிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது தெரியல எனக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கணும், புதுசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தெலாம் கை வைக்கிறாங்க. என்னோடய லைஃப்பில் நிறைய கை வச்சிட்டாங்க ஆல்ரெடி. பட் இதை கவர்மெண்ட்டை குறையா சொல்ல விரும்பலை. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த இதில் ரெவன்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இருக்கவங்க எந்த எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜிஎம்ஐ வந்து ஒரு அடிக்டட் கேம், அதனால பிஜிஎம்ஐ வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் அதை வைக்கிறேன், பிஜிஎம்ஐ மட்டும்தான் அடிக்டட் கேமா? இதை தவிர சோசியல் மீடியா எதுவுமே நம்ம அடிக்டட் பண்ணலையா? இது மட்டும் நான் கேட்குறது. அஃபிஷியல் விபிஎன் வெப்சைட்டு நம்மளோட ப்ளே ஸ்டோரில் இருக்குது. விபிஎன் வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் நீங்களே? பிளாக்வுட் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, அதை பேன் பண்ண வேண்டியதானே? நிறைய சோசியல் மீடியாவினால நிறைய பேர் அடிக்டடாக இருக்காங்க. ஸ்கூல் முடித்தோடனே வந்தோடனே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பேன் பண்ணாத நம்ம கவர்மெண்ட் நம்ம பிஜிஎம்ஐ மேலே எதுக்கு நோட்டம் பண்ணணும்? அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ பிஜிஎம்ஐ மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கா? அப்படி யோசித்து பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில் இந்தியாவில் எது அதிகமான கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டதெல்லாம் அந்த கேம் எல்லாத்தையுமே பேன் பண்ணும் தானே. அடிக்டட் மீன்ஸ் என்ன? அதிக பேர் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது, அதிக நேரம் விளையாடப்படக்கூடிய கேமில் தான் நீங்கள் வந்து பேன் பண்ணணும். மொத்த அப்படி பார்த்தா பிஜிஎம்ஐயோட பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இருக்குது, அவங்கள்ட்டலாம் ஏன் பேன் பண்ணலை? அதான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பேசலாம் கண்டிப்பாக, ஆனால் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஒருவேளை முடிவு வந்து இது பேன் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக கேள்வி வைப்பேன். கண்டிப்பாக என்னென்னா என்னோடய இது மூலிமா தான் சம்பாதிக்கிறதுக்காண்டி இல்லை. நான் பிஜிஎம்ஐ ஒன்றும் அவ்வளோ அடிக்டடாகவோ இல்லை மக்களை வந்து துன்புறுத்துகிற அளவுக்கு இந்த கேமும் அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு ரியாலிட்டியான கேமை ஏன் இப்படி சோதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அடுத்த அப்டேட் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை அப்டேட்டுக்காண்டி. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல்லைக்கன் கிளிக் செய்து ஆல்ல போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கற்றுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.
அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆல்வன் சேனல் யோகேஷ் வைடி. பை பாய்.